ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாபர் அசாமை கிண்டல் அடித்து விராட் கோலிலாம் வந்து உனக்கெல்லாம் வந்து அப்பாண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கோலியோடைய ஃபேன்ஸு பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, ஆனால் வந்து விராட் கோலியோட ஃபேன்ஸு. பாபர் அசாமை பிடிக்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாபருக்கு எதிராக வந்து கோஷம்லாம் வந்து போட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி மேலே வந்து பல விமர்சனங்கள் வந்து எழுந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து கிரிக்கெட்டுக்கே நல்லதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் மோதுறாங்க அப்படின்னா, நல்லா டஃப் கொடுத்து பாகிஸ்தான் வந்து ஆடினாங்க அப்படின்னா தான் மேட்ச் வந்து விறுவிறுப்பாக போகும், சுவாரஸ்யமாக வந்து இருக்கும். அதேமாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நம்ம ரோஹித் தலைமையில் T20 வேர்ல்டு கப் வந்து வாங்கினாங்க. ரெண்டு முறை பார்த்திங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரைக்கும் வந்து போய் ஆடினாங்க. நல்லா டஃப் கொடுத்து ஆடிட்டுருக்காங்க. பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ICC ட்ராஃபி அப்படின்னாலே படு பயங்கரமாக வந்து சொதப்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சொந்த மண்ணில் இங்கிலாந்துக்கிட்ட முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இன்னிங்ஸ் தோல்வி வந்து அடைஞ்சிருக்காங்க. ஜென்ரலாகவே வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து வேறு லெவலில் வந்து மிரட்டுவாங்க. உலகத்தரம் வாய்ந்த வேகப்பந்து வீச்சாளர்கள்லாம் பாகிஸ்தானில் தான் வந்து இருப்பாங்க. அக்தர் காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நிலைமை தான் வந்து இருக்குது. எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான், நல்லா ஆடினாலுமே கூட அந்த ஒரு டீம் கோஆப்ரேஷன் வந்து இல்லை, ஒரு கேப்டன் வந்து சரியாக வந்து செட் ஆகலை. பாபர் அசாம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவரால் என்ன முடியுமோ அதை வந்து பண்ணார். இப்போ வந்து அவர் வந்து கேப்டன் பொறுப்பில் வந்து விலகிட்டார். இருந்தாலும் வந்து இந்தியாவுக்கு வந்து எப்படி வந்து கோலியோ அதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு வந்து பாபர் அசாம். அப்போ அவர் மேலே வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு வந்து பாபர் அசாம் வந்து கொஞ்சம் கூட வந்து பூர்த்தி பண்ணலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மூணு பிளேயர்ஸ் வந்து செஞ்சுரி வந்து போட்டிருப்பாங்க. பாபர் அசாம் அவருடைய பங்குக்கு வந்து நல்லா ஆடி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாகிஸ்தான் வந்து இன்னும் அதிகமாக ரன்கள் வந்து சேர்த்துருக்கலாம். அதே மாதிரி வந்து கேப்டன் வந்து சரியாக பவுலர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணலை. இங்கிலாந்து வந்து அடுத்த ஆடி 500 மேலே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு டீம் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே இன்னொரு டீம் இப்போ இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து இருக்கும். ஏன்னா 500 மேலே போயிட்டாங்க, நம்ம அதை தாண்டி அடிக்கணும் அப்படின்னா அவசரப்பட்டு அடிச்சாட ட்ரை பண்ணுவாங்க, அவுட் ஆவாங்க. அது வந்து பாகிஸ்தானுக்கு ஃபேவராக தான் வந்து போயிருக்கும். ஆனால் வந்து அப்படி இருந்த போதிலுமே கூட பாகிஸ்தான் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. தொடர்ந்து வந்து அதிகமாக அடிக்க தான் வந்து விட்டாங்க. அதுலேயும் பெரிதும் எதிர்பார்த்த பாபர் அசாம் வந்து ரெண்டு இன்னிங்ஸில் ஆடியுமே கூட ஒரு 50 கூட பார்த்தீங்கன்னா பாபர் வந்து போடலை. இதனால் வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கடுப்பாக இருப்பாங்க. இன்னொரு புறம் வந்து பாகிஸ்தானில் இருக்க கோலி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விராட் டெர பாப் பயா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து உனக்கெல்லாம் வந்து கோலி வந்து அப்போ உனக்கு ஃபாதர் மாதிரி அவர், நீலாம் அவர்கிட்ட வந்து ஈக்குவலே ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு செகண்ட் இன்னிங்ஸில் அவுட் ஆகிட்டு பெவிலியனுக்கு வந்து நடந்து வரும் பொழுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க விராட் கோலி ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கத்தி பாபர் அசாமையும் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன தான் கோலியும் பாபர் அசாமும் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து அவங்க கடைபிடிச்சாலுமே கூட ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான எதிர்ப்பை தான் வந்து பாபர் அசாமியில் வந்து காமிச்சிட்ருக்காங்க. நன்றி.